இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல். மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் இது மட்டுமே இனி நடக்க போகுது. ஸோ யாரால் நடக்க போகுதுன்னா, அதிபயங்கரமான ராகுகேது பயிற்சியால் இது நடக்க போகுது. பொதுவாக கிரக பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மார்ச் 21ஆம் தேதி வாக்கிப்படி நடக்க போகுது. ஸோ நடக்க போகிற அந்த வாக்கிப்படி ராகுகேது பயிற்சினால் மேசராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 வருடத்துக்கு இது மட்டுமே நடக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை மேசராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சினால் அதிபயங்கரமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட வாக்கை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டார் போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க. சரி வாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் உங்களுக்கு பார்க்கலாம். புதுமையாக சிந்திக்கும் மனமும் பூ போல புன்னகை பூக்கும் முகபாவமும் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்துவிடும் அபார சக்தியும் கொண்டவர் மேசராசிக்காரங்க நீங்கள். உங்களுக்கு 21/3/2022 முதல் 8/10/2023 வரை உள்ள காலகட்டங்களில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வருகிற மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் 2023 10ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்து எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மன போராட்டத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ராகு பகவான் போக்குவார். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு வந்து உங்களுக்கு நடத்த போகிறாரு. இதுவரை உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் உட்காந்து கொண்டு மன போராட்டங்களை, வீண் அலைச்சல்களை, காரிய தடைகளை கொடுத்து வந்த ராகு பகவான் இனி 21ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிலையை வந்து மாற்றுவார். ஸோ அவர் இப்போது உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமரப்போகிறாரு. ஸோ அதனால் படபடப்பான உங்கள் பேச்சில் இனி முதிர்ச்சி தெரியும். உங்களை சிலர் அவமதித்து பேசினாலும் அவங்களுக்கு தக்க பதிலடி வந்து ராகு பகவான் வந்து அவர் மூலமா, யார் உங்களை அவமதித்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி வந்து உங்கள் மூலமா தருவார். குடும்பத்தில் அவ்வப்போது வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரும், அப்படி வந்தாலும் ஒற்றுமை பாதிக்காது, அதில் ராகு பகவான் நல்லதை வந்து செய்வார். பிள்ளைகளுடைய உடல்நிலை சீராகும். வருங்காலத்தில் மனதில் கொண்டு முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய படிப்பு மீது இருந்த அலட்சியம் உங்களுக்கு மாறும். இருந்தாலும் பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை நீங்கள் வந்து கண்காணிக்கணும். உங்களுடைய விருப்பத்திற்காக விரும்பாத பாடத்தில் சேரும்படி வற்புறுத்தாதீங்க. என்ன பிடிக்குதோ அதை வந்து அவங்களுக்காக விடுங்க. அது மட்டும் இல்லாமல் மகளுக்காக பல இடங்களில் வரன் பார்த்து ஒன்றுமே அமையவில்லையே என்று வருந்து கொண்டிருந்த அத்தனை மேசராசிக்கார பெற்றோர்களுக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில் இனி நல்ல இடத்துல வரன் உங்கள் பிள்ளைகளுக்கு அமையும். கல்யாணத்தை உறவினர்கள் நண்பர்கள் மெச்சும்படி நடத்துவதற்கு உண்டான சக்தியை வந்து ராகு கொடுப்பாரு. பணவரவு அதிகரிக்கும். என்றாலும் சேமிக்க முடியாதபடி செலவினங்களும் கொஞ்சம் இருக்கும். சிலருக்கு தலை சுற்றல், முன்கோபம் கொஞ்சம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். உணர்ச்சி வேகத்தில் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம். அவ்வப்போது மன உளைச்சல், டென்ஷன், சோர்வு, தலைவலி, வீண் சந்தேகம் வந்து நீங்கும். மற்றபடி ராகு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருசாக அவங்கள வந்து பாதிக்க மாட்டார். ராகு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி அமைது. சரியாக 21/3/2022 22/5/2022 வரை சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு வந்து உங்களுக்கு செல்வார். அந்த டைம் உங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்கும். உங்கள் பிள்ளைகள் மூலம் சமூக அந்தஸ்து உங்களுக்கு உயரும். அவங்களுடைய கல்வி, வேலை, திருமண முயற்சிகள் அந்த டைம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியடையும். அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட அந்த டைம் உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 23/5/2022 29/1/2023 வரை சுக்கரன் பரணி நட்சத்திரத்தில் ராகு வந்து செல்வார். அப்போ உங்களுக்கு செல்லக்கூடிய அந்த டைம் மனைவி வழி உறவினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் உங்களுக்கு நீங்கும். விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களை அந்த டைம் தேடி வரும். நெடுநாள் கனவான வீடு, வாகனம் வாங்கு திட்டம் அந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ அந்த டைம் நட்சத்திரப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்.
அதே போல் 30/1/2023 முதல் 8/10/2023 வர கடைசி வர பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கேது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து செல்வார். அந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உடல்நலக்குறைகள், சிறு சிறு விபத்துகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மனக்கசப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வந்தது எல்லாமே அந்த பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கிடும். மொத்தத்தில் வந்து நட்சத்திரத்தோட அடிப்படையில் ராகு அமையும் போது இந்த விஷயங்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டது போல் நடக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நட்சத்திரத்தில் அமைப்பில் நடக்கிறது. அடுத்ததாக வியாபாரம். வியாபாரத்தில் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என நம்பி பெரிய முதலீடுகளை இந்த ராகு பயிற்சியில் போட்டு நடத்தாதீங்க. இருப்பதை வைத்து லாபம் சம்பாதிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். பழைய பாக்கிகளை கனிவாக பேசுனீங்கன்னா வசூலிக்க முடியும். வேலையாட்கள் அடிக்கடி விடுப்பில் செஞ்சு உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். முக்கிய வேலைகளை முடிஞ்சளவு நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது. அதே போல் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களை விற்று பிடிக்க பாருங்கள். புது ஆர்டர்கள் ஏஜென்சிகளை போராடி பெறணும். ஸோ அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை அலட்சியமாக இருக்காமல் முறையாக செலுத்தி விடுவது நல்லது. மொத்தத்தில் வியாபாரத்தில் இந்த ராகு பயிற்சியில் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க, இந்த ராகு கேது பயிற்சியில் உங்கள் கடின உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லையே என்று இத்தனை நாள் வருந்தினீங்கன்னா இனி உங்களுடைய திறமை அனைவருக்கும் உணர்வு மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும். தடைப்பட்ட உரிமைகளும் சலுகைகளும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கணினி துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பரிசு பாராட்டுகள் குவியும். சம்பள விஷயத்தில் கரராக இருந்தீங்கன்னா வேலையில் சுமாரான பலனை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கேது பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதிரிகளை சிதறடிக்கிற மாதிரி சக்தி வந்து கொடுப்பாரு. இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டில் உட்காந்து கொண்டு நிம்மதி இல்லாமலும் சரியான தூக்கம் இல்லாமலும் துரத்தி எடுத்த கேது பகவான் இந்த ராகுகேது பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் அடி எடுத்து வைக்கிறாரு. அதுவும் கேது அடி எடுத்து வைக்கிறாரு. இதனால் ஆழ்மனதில் இருந்த பயம் விளங்கும், எதிர்ப்புகள் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் குறைய கூறியவங்க உங்களை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகள் வந்து கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியில் வெளிப்படும். பிரபங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய வருங்கால நலனுக்காக முக்கிய திட்டங்களை வந்து நீங்கள் தீட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. சகோதரருடைய திருமணத்தை கோலாகலமாக கேது பகவான் நடத்தி வைக்கிற மாதிரி உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனாலும் 7வது வீட்டில் கேது அமர்வதால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க அவ்வப்போது காரசாரமான விவாதங்கள் வரும். ஸோ அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் ஒருவர் சந்தேகப்படுவதை தவிர்க்கணும். மெயினாக அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேணாம். கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைவருக்கு லேசாக முதுகு வலி வந்து நீங்கும். ஸோ பார்த்துக்குங்க. சொத்து பிரச்சனை பங்காளி சண்டைக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்களே முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ கேது பகவான் அள்ளி கொடுத்தாலும் ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனையும் கொடுக்குறாரு. கேது பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்தந்த டைம் வந்து ரொம்பவே விசேஷமாகவே இருக்குது. 21/3/2022 24/9/2022 வரை கேது பகவான் விசாகத்தில் வந்து செல்கிறாரு. அப்போ எதிர்பார்த்த வகையில் பண உதவி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீட்டில் மங்கள இசை முழுங்கும். அதுக்கப்புறம் 25/9/2022 4/6/2023 வரை சுவாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கேது பகவான் வந்து இருப்பார். அந்த டைம் மட்டும் வீண் அலைச்சல், காரியத்தடை, ஏமாற்றம் வந்து போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4/6/2023 8/10/2023 வரை கடைசி வர கேது பகவான் சித்திரையில் வந்து செல்வார். அப்போ வந்து உங்களுக்கு விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கேதுவால் உங்களுக்கு மேல் அதிகாரியை பகைக்க வேண்டாம். உயர் அதிகாரிகளுடைய வற்புறுத்தினாலும் நீங்கள் நேர்பாதையில் செல்வது நல்லது. அதுக்கப்புறம் வேலை சும்மா கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி கேது பகவான் வந்து உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்கறாரு. ஸோ ராகு கேது ரெண்டுமே வந்து நிலக்கிறக்கங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்தோட அமைப்பு வைத்து அவங்க வந்து பலனை தரக்கூடியவங்க. அவங்க இருக்கக்கூடிய இடத்தோட அடிப்படையில் இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருடம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேசராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ராகு கேதுவால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நடக்க போகிறத சொல்லிட்டேன், இனி நடக்க வேண்டியதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இனி நான் சொன்னதுக்கேற்ப நடந்துக்குங்க.
ஸோ இந்த தாள்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக உங்கள் ராசியில் யாராவது இருப்பாங்க, ஸோ அவங்களும் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.